தொன்று தொட்டு தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜே பக்கியின் அன்பு வணக்கங்கள். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பின்புற கட்டைகள்ல நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்ணா. உட்காரு கண்ணா, உட்காரு, சிட் டவுன், சிட் டவுன். குட் 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 குட். சோ கண்ணா சொல்லுங்க, நயன் மேம் கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? ஐயம் விட்டே மாடம், ஐயம் விட்டு அச்சிச்சோ அவரா பயங்கரமான வரச்ச. வெல்கம் பேக் டு ஐஎம்பிடி பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம அது என்னடா படம், நெட்ரிக்கன் படத்தோட டிஸ்கஷன். டிஸ்கஷன் தானா? யா டிஸ்கஷன், ஆக்சுவலி டிஸ்கஷன் அவ்வளோதான். ரிவ்யூ ரோஸ்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது, டிஸ்கஷன் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, அது ரிவ்யூவா ரோஸ்டா என்னன்னு. ஸோ விக்னேஷ் சிவன் தயாரிப்பில், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்பில், சரண் நடிப்பில், அஜ்மல் நடிப்பில், யா சொல்றா என்னன்னா ஒரு கொரியன் படம், 2011 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் படத்தோட ரீமேக். பாத்தீங்கன்னா ஒரு கண் பார்வை இல்ல, விஷுவலி சேலஞ்சு பர்சன் வந்து ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிச்சு வெளில வர்றாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. ஒரு பக்கம் வந்து நயன்தாரா, அது வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மல்டிவர்ஸ் ஃபார்ம் பண்ணான், எமேக்கா நடிகள் நயன்தாரா ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பதற்கே கோப்படவில்லன் போல் இருக்கும் இவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கோப்படவில்லன். அதான் அப்படியான சொல்லுவானுங்க அவனுங்க, அப்படி ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி இந்த ஜானர்லயே நம்ம கிட்டத்தட்ட நிறைய படம் பார்த்துட்டோம். ராட்சசன்ல ஆரம்பிச்சு, ராட்சசன் வந்து நீங்க கடைசி வரைக்கும் அது யாருன்னே தெரியாது, பட் இதுல வந்து இவர்தான் வில்லன் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு பேட்டர்ன்ல தான் படம் மூவ் ஆகுது. ஸோ உங்களுக்கே அடுத்தடுத்து என்ன நடக்கும், இங்கே இதுதான் நடக்கும்ன்றது ஒரு நாலஞ்சு தமிழ் படம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜானர்ல ஒரு ரெண்டு படம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூஷுவல் ஸ்கிரீன் ப்ளே. ஸோ இதுல டேக் அவே அப்படின்னு பார்த்தோம்னா அதான் கண்ட ஹார்ட் கோர் பானை எல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ட கருமாந்திர ஃபெட்டிஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு, அது என்ன பயோஸ் என்னங்க, அது ஏதோ பேர் மறந்து போச்சுங்க, பயோஸ்டோஃபீலியா அப்படின்றானுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஹார்ட்கோர் ஃபெட்டிஷ் அவ்வளவுதானே. கதர்னா தான் பிடிக்கும், சைக்கோ நாயே, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கே தகுதி இல்லடா. ஆக்சுவலா இதே தான்டா 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரேலயும் அவர் பண்ண, இட்ஸ் எ ட்ரூ லவ். அப்படி யார் சொன்னா? அவன் ஒரு சைக்கோ கியூட்டி, அதுக்கு மேல சைக்கோ இவன். போட்டிருக்காங்க அவரோட பார்ட் அவர் கரெக்டா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அதர் சைடு நயன்தாரா படத்துக்க என்ன அதுல எக்ஸ்ட்ராவா முதுகுக்கெல்லாம் மேக்கப் போட்டிருப்பாங்க. ஏன்னா கடைசி ரெண்டு அவங்க வந்து சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்ததுக்கு இந்த படம் நிறைய லென்த் வந்திருக்காங்க. அவங்க சோலோவா நடிச்ச படம் மத்த அந்த டோரா வேற ஏதோ படம், அறம்க்கு அப்புறம் இது வைக்கலாம்னு நினைக்கிறேன், வேற எதுவும் அவங்க தனியா நடிச்சதுல வேற என்னடா அந்த ஹாரர் காமெடி. ஆமா, கொஞ்சம் புதுசான கான்செப்ட் இருந்தது, அது நாயோட பேய், நாய் பேய் பாத்தியா கவிதை மாதிரி. ஓகே ஓகே, எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் நினைக்கிறேன். அந்த நாய், ஓ ரைட் ரைட், அந்த நாய் தான் கண்ணாவ ஒரு விடுத்து வந்திருக்கு. அந்த நாயும் நல்லா நடிச்சிருந்தது, நாய் அதான் இப்போ அவங்கள மாதிரி பேசுவோம், நாய் நல்லா நடிச்சிருந்துச்சு. அப்புறம் சரண் ஒருத்தர் பண்ணி அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. அதான்டா இப்ப ஒண்ணு இல்ல, அவர் வீடியோ போட்டிருக்காரு,
இந்த இங்கிலீஷ் புலவர் ஃபிலாசபிக்கல் ஹிஸ்டாரிக்கல் ஆர்க் அவரு ஹீரோயின் வந்து ஹீரோயினுக்கு ஒரு துர்சம்பவம் நடந்துருது. ஆமா அதை வந்து எப்படி சொல்றாருன்னா, அது மட்டும் இல்லாம இந்த லீட் கேரக்டர் நயன்தாரா வந்து ஏற்கனவே வழியில இருக்காங்க, துயரத்துல இருக்காங்க, ரிமோர்ஸ்ல இருக்காங்க, கிரீஃப்ல இருக்காங்க. அந்த மாதிரி மகத்துவமான புனிதமான தூய்மையான மேஜர் சுந்தரராஜன் மாதிரி பேசிப்பாரு. எல்லா வீடும் அந்த ஆள் அடிக்கணுங்கிற ஒரு நிலைமையில இருக்குதா, எரிச்சலாகுதுரா கருமம். போட்டி போட்டு ரிவ்யூ பண்றாங்க ரெண்டு பேர் வேற, அந்த பரத்வாஜ் அவரும் பரத்வாஜ் பங்கன் அவரும் அபிஷேக் காஜா. நேம் சொல்லக்கூடாது இல்லையா, பேர் மாற்றப்பட்டு சரி வேற என்னது சொல்லணுமாடா. ஸ்டேட்டஸ் இருக்கிறது ரெண்டு சாங் வந்துருக்குது, இதுவும் கடந்து போகுமா? ஆமா அப்படியே பைக் படக்கிற மாதிரி ஸ்லோ மோஷன்ல போட்டு இந்த பாட்டை போட்டு விட்டுருவானுங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, பானிபூரி சாப்பிடும் போது கூட்டு போலாமானுங்க, காளான் சாப்பிடும் போது கூட்டு போல. ரீசெண்டா ஒரு மீம் வந்துச்சுல, ஒரு மீம் ஓடிட்டு இருக்குல்ல, ரிட்டன் டைரக்டட் பை. ஆமா ஒரு படத்தை வந்து இந்த சீன் இப்படி போயிருந்ததுன்னா அதோட படம் முடிஞ்சிருக்கும். அது இந்த படத்துல முதல் சீன் அப்படி போயிருந்து வச்சுக்கோங்களேன். டே ஆமாண்டா ஒண்ணும் இல்ல, பக்கத்துல தம்பி உட்கார்ந்து இருப்பான், சாவி எடுக்கிறதுக்கு வருவான், பக்கத்துல சாவி இருக்கு, சாவி எடுக்க வருவான். சாவி அப்ப இந்த வச்சுக்கோ, இந்தானே எடுத்து கொடுத்துருக்கலாம், இல்லன்னா அவனே எடுக்க விட்டுருக்கலாம், இப்படிதானே. அந்த இடத்துல ஒரு சலசலப்பு, அதுவும் எப்படி கார் வந்து கவுள்ற அளவுக்கு பிரிட்ஜ்ல வீக்கா இருந்திருக்கணும். பிரிட்ஜ்ல நடுவுல வந்து இது இருக்கும், டிவைடர் இருக்கும், கரெக்டா? ஆமா ஆமா, டிவைடர் சைடு ரெண்டு லேன் போயிட்டு நாலு லேன் இருக்கும், அந்த சைடு தான் போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஆப்போசிட் எப்படி வண்டி வந்தது என்னத்தையா பேச கூடாது இல்லையா, அது நீங்க எப்படி சொல்லலாம். சரிங்க அங்கேயே ரிட்டன் டைரக்டட் பை போட்டுக்கலாம், அங்கேயே முடிச்சிருக்கும். நான் அடுத்த படமா பார்க்க போயிருப்பேன், அமேசான் பிரைம்ல புது படம் வந்திருக்கு. அதான் இது என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒரு 10 வருஷத்து பழைய படம், கொரியன் படத்தை நீ ஒரு ஒரு 6-7 வருஷம் அது 2015 ரீமேக் பண்ணியிருந்தாங்கன்னா படம் தாறுமாறா ஓடி இருக்கும். கூவிருப்பானுங்க, இப்போ கூவானுங்க தியேட்டர் மெட்டீரியல் ப்ரோ, ஆக்சுவலி இட்ஸ் எ தியேட்டர் மெட்டீரியல். ஆமா இப்ப என்னன்னா இந்த இது வந்து அடிச்சு துவைச்ச கான்செப்ட், இந்த சைக்கோன்றது வந்து கடைசியா வந்த சைக்கோ கூட இதுதானே, வேற என்ன? அதுவும் இதே ப்ராப்ளம் அதுதான். தூங்கிட்டே இருந்தாலும் வெறும் ஆடியோ வச்சு அடிச்சுதான் நடக்கும்னு சொல்லிடலாம், அதுதான் கண்டுபிடிச்சிடலாம். ஆமா கொஞ்சம் தமிழுக்கு ஏத்த மாதிரி நிறைய நிறைய, ஆனா அடாப்ட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதாவது நான் அந்த கொரியன் வெர்ஷன் பாத்திருக்கேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த போலீஸ் கேரக்டர் மணிகண்டனோட கேரக்டர், அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற அந்த இன்டர்னலா ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குல்ல, பேக்கப் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து சும்மா டேக்கன் ஃபார் கிராண்டடா இல்லாம போனோடனே ஒரு அந்த மணிகண்டனை கூப்பிட்டு வாங்க பாய்ஸ் ஃபாலோ மீ அப்படின்லாம் இல்லாம அந்த பேக்கப்க்கு வந்து ஹையர் ஆபீசர்கிட்ட போய் பேசுறது அதெல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்தது. அப்புறம் மணிகண்டன் இல்லாம அப்புறம் எல்லா படத்துலயும் மாதிரி மணிகண்டனும் இதுல நல்லா அவர்லாம் வேற மாதிரி குறைகள் படத்துல இல்ல, சின்ன சின்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படி சொல்லலாம். எனக்கு பெண்குயின் ஞாபகம் வந்துருச்சு, உள்ள ஒரு 15 பேர் அதான் போலீஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், இவங்க வந்து பாடி டைலாக் பேசிக்கிட்டு இருப்பாங்க, போலீஸ்காரர் வந்து அப்படின்னா என்னது ஏ பாட என்னதுல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரா உட்காந்து. என்ன ஹோட்டல் சார் வேணும், எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல இருந்து கொண்டு வரணுமா? சோ ஹாட் ஸ்டாருக்கு ஒரு பெரிய பாராட்டு, நிறைய சென்சார் பண்ணல நீங்க, அது கிட்ட வார்த்தைகள்லாம்
எங்களுக்கு புதுசா இருந்துச்சு இது. ஆமா நாங்களும் ஷாக் ஆயிட்டோம். புரியல எனக்கு. குடும்பங்கள் கொண்டாடும் மூக்குத்தி அம்மன் மறந்து, குடும்பங்கள் குழந்தைகள் கொண்டாடும் டெடி. இப்ப நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஒரு சிலர் வந்து இந்த ரோஸ்ட் வீடியோ எல்லாம் ரோஸ்ட வந்து பாட்காஸ்ட்ல போய் பார்த்துட்டு என்ன ப்ரோ போஸ்ட் போட்டிருக்கீங்க ஆனா இதுல இல்ல அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்ற சீரீஸ் ரியாக்ஷன் சீரீஸ் வந்து நாங்கள் யூடியூப்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்றோம். அது வந்து ஏதாவது ஒரு கிரிஞ்சான ஒரு கண்டென்ட்டுக்கு ரியாக்ஷன் மாதிரி போட்டு அது வந்து யூடியூப்ல யூடியூப்ல மட்டும்தான் வரும். ஸோ யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது கிரிஞ்ச் கண்டென்ட் எங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க. சிறப்பா தரமா நாங்க ரியாக்ட் பண்ணி விட்டுறோம். விரைவில் சீசன் 2 பாட்காஸ்டும் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.